இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்லிகை சாகுபடியில் நோய் மேலாண்மை உர மேலாண்மை, அதாவது அது இயற்கை முறையில் எப்படி வந்து அதை பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோட பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரலை சேர்த்து விடுவது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மல்லிகை சாகுபடி. இந்த மல்லிகைன்றது பார்த்திங்கன்னா, கோடைக்காலத்தில் தான் வந்து அதிகமான பூ பூக்கும். அதாவது இதுக்கு வந்து அந்த பூ பூக்கிற அதிகப்படியான பூ வரக்கூடிய டைம்னு பார்த்திங்கன்னா வந்து மாசி மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, ஒரு சில தோட்டங்கள் மட்டும்தான் பூக்கும், ஒரு சில தோட்டங்கள் வந்து அது பூக்காது. அதாவது வந்து அன்சீசனில் வந்து அது கம்மியாதான ஒரு மகசூல் தான் வரும். அதனால் இதில் இதில் வந்து முக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம்னா, இதுக்கு அந்த நோய் மேலாண்மையும் அதுக்கு வந்து அந்த ஃபீடிங் என்ன கொடுக்கணும் இதுக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம மெயினாக வந்து இதில் பார்க்க போகிறது. இப்போது இதனுடைய இடைவெளின்னு பார்த்திங்கன்னா வந்து 4x4 இல்லை 5x4, அதுதான் வந்து சாதாரணமாக இப்போது நடைமுறையில் இருக்குது. ஒரு சிலர் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மாற்றிக்கிறாங்க. அதாங்க இதில் இருக்கக்கூடிய இதில் இன்னொரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இதில் நடவுன்னு பார்க்கும்போது ரெண்டு பட்டம், அதாவது பார்த்திங்கன்னா மார்கழி பட்டம் ஒன்றும், அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆடிப்பட்டம். இதுதான் வந்து இதுக்குண்டான சரியான ஒரு நடவு முறை. ஏன்னா வந்து ஒரு செடியை நடும்போது கண்டிப்பாக அட்மாஸ்பியரில் வந்து நைட்டில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேர் பிடிச்சி வளரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இதில் வந்து நடவுன்னு பார்க்கும்போது அந்த குழிகள் வந்து 1.25 ஆழம், அதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு அந்த அந்த மண்புழு உரத்தை தான் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த சுண்ணாம்புத்தூளை தூவும் பட்சத்தில் நம்ம அந்த நம்ம கிழிஞ்சல் சுண்ணாம்போ இல்லைன்னா கல் சுண்ணாம்புத்தூளோ ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் உள்பகுதியில் தூவிட்டு அது கூட இந்த மண்புழு உரத்தை வந்து இந்த செடியை வச்சுட்டு முதல்ல வந்து மேல் மண்ணை கொஞ்சோண்டு அதில் போட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து பாக்கெட்லேருந்து பிரித்து வச்சு சுற்றிலும் வந்து மண்புழு உரத்தை கொடுத்துடணும். இந்த சுண்ணாம்புத்தூளை வந்து குழி வெட்டின உடனே அந்த சோர்களில் பட்டுற மாதிரி வந்து தூவி விட்டணும். அதாவது வந்து 1.5 அவ்வளோதான். அதை எடுத்து தூவிட்டு இந்த மாதிரி வந்து நடவு பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து மேய்ச்சி விட்டணும் காலில். அப்படி தான் வந்து இதுக்கு உண்டான ஒரு நடவு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மண்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர், இது வந்து கிட்டத்தட்ட வந்து நட்டு 1-6 ரேஞ்சு வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து அந்த மகசூலுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா பல்லாண்டு பயிருங்க. ஒரு 10 வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க, இப்போ 12 வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது களை கட்டுப்பாட்டை கரெக்டாக செஞ்சு அதுக்கு உண்டான அந்த ஃபீடிங்கை கரெக்டாக கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதை எத்தனை வருஷம் வேணாலும் வந்து அதை வச்சுக்கலாம். வருடத்துக்கு 1 வந்து கவாத்து. இதில் முக்கியமாக வந்து அந்த நோய் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வரக்கூடியது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி, அந்த மொட்டு துளைப்பான், அந்த மாதிரியான அந்த பிரச்சனைகள் தான் வரும். இதில் மெயினாக இப்போ பண்ணக்கூடியது வந்து அந்த ராமநாதபுரம் மல்லிகை, அதாங்க ஒரே ரகம் தான் இப்போ வந்து இது கமர்ஷியலாக இருக்கக்கூடியது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மொட்டு துளைப்பானும் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ன்றது வந்து ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு சவால். அது இதை விவசாயிகளால் இதை வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு சிலர் வந்து இதை எடுக்கவே எடுத்துடுறாங்க, அதாவது வந்து அதை அழிச்சு விட்டுறாங்க. இதில் நீங்கள் முதல்ல என்னென்னா,
சார் உறிஞ்சும் பூச்சிகளை வந்து அந்த தாய் அந்து பூச்சிகளை முதல்ல நீங்கள் வந்து அதை ஒரு ஒரு விவசாயி வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த மல்லிகைன்றது சாகுபடி முறை சரியாக தெரியக்கூடிய ஒரு விவசாயியால் மட்டும்தான் இதை வந்து சரியான முறையில் சாகுபடி பண்ண முடியும். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் மெயினாக என்ன பண்ணலான்னா ரெண்டு வழிமுறை இருக்குங்க. இதுக்கு இந்த கற்பூர கரைசல்ன்றது வந்து இன்றைக்கி பல விவசாயிகள் பண்ணுறாங்க. என்னுடைய கிளைண்ட்டுகள் வந்து ரொம்ப பேர், அதாவது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒரு ஒரு விவசாயி வந்து அவர் வந்து எப்படின்னா சீசனில் பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை, அதாவது அன்சீசனில் வந்து ஃபுல்லாக பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 கிலோ வந்தால் போ எனக்கு போதும் சார் ஒரு நாளைக்கு அப்படின்றார். ஏன்னா அப்போ வந்து எப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான் கிலோ, அதனால் அப்போ தான் வந்து அதிகமாக வந்து அவர் இது பண்ணுறாரு. சீசனில் ஏதோ ஓரளவுக்கு அப்படி அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. அதனால் இந்த கற்பூர கரைசலை கொடுக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த நோய் கட்டுப்பாடுன்றது வந்து முற்றிலும் வந்து அதை நம்ம தவிர்க்கலாம். இன்னொரு வழிமுறைன்னு பார்க்குற பட்சத்தில், அதாவது வந்து ஒரு ஒரு ஏக்கருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 டேங்க் அதாவது 150 லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு தேவை ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு 10 கிலோ சாணம் ஒரு 10 கிலோ செம்மண், இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரு பேரலில் நல்லா போட்டு கலக்கிட்டு அதுக்கு அந்த 150 லிட்டரில் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில், தேவைப்படும் பட்சத்தில் ஸ்டார்ச் பவுடர், நம்ம கஞ்சி பவுடரில் நம்ம துணிக்கு போடுவோம் அந்த பவுடரை கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சாணத்தையும் இந்த செம்மண்ணை இதை ரெண்டுத்தையுமே இதை கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டேங்க் தனியாக இல்லை ஒன்றா கூட போட்டுடலாம். நீங்கள் எத்தனை டேங்க் வருது அத்தனை 3 ஸ்பூன் ஒன்றாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக ஒரு ஒரு டேங்க்கும் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு நோய் கட்டுப்பாடுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. இது வந்து எப்படின்னா செலவில்லாத ஒரு வழி, அதாவது பச்சை சாணம் நான் சொல்கிறது, இன்றைக்கி போட்ட மாட்டனுடைய சாணம் செம்மண் அவ்வளோதான். இது கூட வந்து அந்த கஞ்சி பவுடர் ஏன் யூஸ் அதை சேர்க்குறோம்னா ஒட்டும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அஸ்வினி இருக்குது பெயின் இருக்குன்னா அதில் வந்து அப்படியே வந்து என்ன ஆகும்னா இதை காய காய என்னவோ ஒட்டிக்கும். மொத்தத்தில் சாணத்தினுடைய வாசனைன்றது எல்லா தாயந்து பூச்சிகளுக்கும் நமக்கு தீமை விளைவிக்கூடிய எல்லா தாயந்து பூச்சிகளுக்கும் ஒரு அலர்ஜிங்க. இதை தாராளமாக வந்து அதில் அது கொடுக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த கற்பூர கரைசல் அஸ்வினிக்கு வந்து சரியாக கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டார்ச் பவுடரை வந்து கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நல்ல வந்து அதுக்கு தீர்வு அந்த இது கிடைக்கும். ரெண்டாவது வந்து வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே அதில் பூச்சி இருக்குதோ இல்லையோ நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மல்லியை பொறுத்த வரைக்கும். இது தாங்க இதில் வந்து நோய் மேலாண்மை. இதை கொண்டு வரும் பட்சத்திலே உங்களுக்கு வந்து என்னாகும்னா வந்து அது அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து உர மேலாண்மை. உர மேலாண்மைக்கு வரும்போது என்னென்னா எப்பவுமே வந்து இந்த நம்ம எருவை வந்து அப்படியே வந்து தொழு உரத்தை டைரெக்டாக கொடுக்கக்கூடாதுங்க இந்த பயிருக்கு. இதுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும்னா மண்புழு உரமாக தான் கொடுக்கணும். அதுவும் எப்படி கொடுக்கணும்னா 1 பங்கு அந்த செம்மறி ஆட்டு எருவோ இல்லைன்னா வெள்ளாட்டு எரு, 1 பங்கு வந்து கோழி எரு, 1 பங்கு வந்து நம்ம மாட்டு எரு. இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாக மண்புழு உரத்தை வந்து தயார் பண்ணி அப்படி கொடுக்கும் பட்சத்தில் மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து இது கிடைக்கும். ஆட்டு எருன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது எப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் வீட்டுக்கு ஒரு மல்லிச்செடி வச்சுருப்பாங்க, அது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஆட்டு புழுக்கைகளை அப்படியே போட்டு மண்ணை தள்ளி விட்டுருவாங்க, அது இஷ்டத்துக்கும் பூக்குங்க அது சீசனில். அதனால் ரெண்டாவது அதுக்கு எப்படின்னா போட்டி கிடையாது, அது வேறு விஷயம். இதில் நம்ம ஒரு தோட்டமாக பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா ஒரே விதமான சத்துக்கள் வந்து எல்லா பயிருக்கும் தேவை, அது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ரெண்டாவது நுண்ணூட்ட சத்துக்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு என்னென்னா டெய்லி மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் அதுக்கு முதல்ல வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது நுண்ணூட்டசத்து குறைபாடு. நுண்ணூட்டசத்து குறைபாடு வரும்போது இலைகள் வந்து மஞ்சள் தன்மைக்கு போயிடும், ஒரு தாவரம் வந்து முழுமையாக அதனால் வந்து ஒரு வளர்ச்சியை வந்து அடைய முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வந்து தாது உப்பு கலவையை நீங்கள் அதை கொடுக்குறவங்க ஒரு சிலர் வந்து அதை கொடுக்குறாங்க, இல்லை அந்த ஒரு மாதிரி எப்படின்னா அந்த இயற்கையிலேயே வந்து வேணும் அந்த தீர்வு அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியாக்களை வந்து நீங்கள் அதாவது அசோஸ்பைரிலும் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா இது கூட ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியாவையும் சேர்த்து நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலில் மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னாகும்னா
ஒரு நல்ல ஒரு ரிசல்ட். நீங்கள் மண்புழு உரத்தை கூட நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா இது பண்ணி கூட ட்ரிப்பில் கூட வடிகட்டி கூட விடலாம். அது உங்களுடைய சாமர்த்தியத்தை வந்து அது பொறுத்து. இப்போ ட்ரிப்பில் வந்து நீங்கள் பாய்ச்சும்போது செடி செடிக்கும் போட்டு விட்டுட்டு ட்ரிப்பு தண்ணியிலேருந்து சொட்டு தண்ணி எங்கே விழுதோ அங்கே மட்டும் வந்து அது கரைகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்க. கோழி எருவு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உரங்க இதுக்கு. ஏன்னா பல நாள் வந்து பூக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இதுக்கு அது கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் கவாத்து பண்ணுறீங்க, அதை பண்ணி அதை முடித்த உடனே என்ன பண்ணணும்னா, ரெண்டு மூணு தடவை வரிசையாக தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் இடைவெளியில் கற்பூர கரைசல் கூட மீன் அமிலத்தை மிக்ஸ் பண்ணி, அஸ் யூஷுவலாக கற்பூர கரைசல் என்ன ஃபார்முலாவோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு, அது கூட 150 ml வந்து ஒரு டேங்குக்கு மீன் அமிலத்தை கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு என்னாகும்னா, அதாவது அதிகப்படியான அந்த துளிர்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எப்போ உங்களுக்கு அதிகப்படியான துளிர்கள் ஃபார்ம் ஆகுதோ அது அதிகப்படியான மொட்டுக்கள்ன்றது வந்து உங்களுக்கு அது கன்ஃபார்மாக கிடைக்கும். அந்த அதாவது இந்த பூக்களினுடைய சைஸ், அந்த மொட்டுக்களினுடைய சைஸ் வந்து உங்களுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி பண்ணோம்னா, இந்த இயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது இந்த சில கரைசல்கள், இந்த படக்கரைசல், இந்த மீன் அமிலம், இந்த மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு 4-5 கரைசல்களை வந்து ஒரு சரியான ஒரு ரேஷியோவில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் பட்சத்தில் பூக்களினுடைய சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எடை அதிகரிக்கும். ரெண்டாவது உங்களுக்கு என்னென்னா, அந்த அதாவது எப்படின்னா ஒரு கவர்ச்சிகரமான மலர்கள் வந்து நீங்கள் இதில் சாகுபடி பண்ணலாம். மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விலை கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகங்க. ஏன்னா இது பல்லாண்டு பயிர்ன்றதுனால தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 3 தடவை வந்து அந்த நுண்ணூட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்களையோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு சிலர் எப்படின்னா நான் வந்து பாதி இயற்கை பாதி செயற்கையில் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தொலைபேசியில் வந்து அது கேட்குறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சில பண்ணைகளுக்கு வந்து நான் விவசாய ஆலோசகராக இருக்கிறேன். அந்த அவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, சார் என்னால் வந்து முழு இயற்கையாக வந்து பண்ண முடியாது சார், பாதி இயற்கை பாதி செயற்கை அப்படின்னும் பட்சத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை பொருட்களை அவங்க யூஸ் பண்ணால் இந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் இந்த மாதிரி இதுங்களை நீங்கள் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க ரசாயனம் போ வந்து தேவையே ஏற்படாது, அந்த வயலே அவங்கள கொண்டு வந்து இயற்கையில் விட்டுரும். அந்த மாதிரியும் வந்து அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல பூமியில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது மண் வந்து பளபளப்பு தன்மையாகும். அதிகப்படியான மண்புழுக்கள் வந்து நீங்கள் அதை பாசன தண்ணியில் கலந்து விடும்போதே அதுங்க வந்து மேலே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம எப்படி வந்து மீன்களுக்கு நீங்கள் ஒரு குளத்தில் இருக்கிற அந்த மீன்களுக்கு நீங்கள் வந்து இறை போட்டால் அது வந்து மேலே குதிக்குமோ அதே மாதிரி வந்து உடனே பார்க்கலாம். வித்தின் ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் அந்த பாசன தண்ணியில் கலந்து விடும்போது எல்லாமே வந்து மேலே வந்துடும். அதாங்க இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் மோஸ்ட்லி எப்படின்னா இந்த களைக்கு வந்து இந்த கிளைபோசைட் தான் வந்து பலர் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த செடிகளில் வந்து கண்டிப்பாக இந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை வரும். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்னா அதை பயன்படுத்தாமல், இப்போ இந்த ப்ரஷ் கட்டர்லேயே வந்து ஒரு அந்த வேடர் மாதிரி வந்திருக்குங்க. அதை வந்து எப்படின்னா நம்ம ப்ரஷ் கட்டரை சுமந்துட்டு இந்த தோலில் வந்து அந்த வேடரை பிடிச்சி வந்து நம்ம சரியான ஈரப்பதத்தில் நம்ம அதை ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, நல்ல அந்த அதாவது இதில் பிரச்சனை என்ன, கோரைகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பல பேர் வந்து அந்த கோரை பிரச்சனை தான் வந்து இப்போது ஃபேஸ் பண்ணுறது மல்லி விவசாயிகள். அதனால் இப்போ அந்த மாதிரி அந்த ப்ரஷ் கட்டரில் அந்த வீல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதை மாட்டிட்டு நீங்கள் வந்து அதை களை எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அது களை வராது. கெமிக்கல் யூஸ் பண்ணுற அந்த கிளைபோசைட்டை யூஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்து இலைகள் மஞ்சள் ஆகிடும். அதான் அதில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதனுடைய ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா குறையும். இப்போ நீங்கள் 10 வருஷம் இருக்கக்கூடிய செடிகளை அதிகப்படியான களைக்கொல்லியை இப்போ பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதனுடைய ஆயுட்காலம் 3-4 வருஷத்துலேயும் முடிஞ்சிடும். ஒரு சில செடிகள் வந்து செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப இருக்குது. அதனால் இது தாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படின்னா வந்து மல்லி சாகுபடின்றது ஜெர்சி மாட்டுக்கிட்ட இப்போ வந்து பால் கறக்கிற மாதிரி, ஃபீடிங் கரெக்டாக இல்லைன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஃபீடிங்கை நீங்கள் குறைச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பால் குறையும். அந்த மாதிரி கதைங்க. இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதை கொடுத்துட்ருக்குறீங்களோ இயற்கை கரைசல்களை அதிகமாக வந்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க. மீன் அமிலத்தை மட்டுமே கொடுத்து வந்து மல்லி விவசாயத்தை வந்து பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. மீன் அமிலம்ன்றது அந்த விவசாயத்தில் ஒரு பார்ட்டு. அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
இது அதாவது எப்படின்னா மெயினாக ஆட்டு உரம் கோழி உரம் இந்த மாட்டு உரம் இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்களாக வந்து ஒரு அந்த மண்புழு உரத்தை நீங்கள் அதை தயார் பண்ணக்கூடிய பட்சத்தில் தான் அது வந்து நல்லா ஒரு மிகச்சிறந்த ஒரு மண்புழு உரமாக இருக்கும். அதுலேயே என்ன பண்ணலான்னா வேம்ன்றதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது வேஸ்குலர் அர்பஸ்குலர் மைக்ரோஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேம்ன்றது எப்படின்னா வந்து உங்களுக்கு வேர் வளர்ச்சியை வந்து இது தூண்டும். நீங்கள் அந்த மண்புழு உரத்துலேயே அந்த வேமை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்னாகும்னா அது ரெண்டு ஃபார்மில் கிடைக்குது, லிக்விடு அண்டு சாலிட் ஃபார்ம். அதில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த வேமும் போகிறதுனால வேர் வளர்ச்சி கண்டிப்பாக எந்த அளவுக்கு வேர் ஓடுதோ அந்த அளவுக்கு இங்கே உங்கள் பூக்களினுடைய சைஸு செடிகளினுடைய சைஸு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிலேயே நீங்கள் நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா, அசோஸ்பைரியலம் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த மண்புழு உரம் தயார் பண்ணும்போது அதிலேயே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாணத்திலே இது எல்லாத்தையும் ஊற்றி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மண்புழு உரமே அந்த அதிகப்படியான நுண்ணுயிர்கள் கூட வரும். ஏன்னா மண்புழுக்கள் வந்து அந்த சாணத்தை சாப்பிட்டு வெளியில் தள்ளும்போது அந்த நுண்ணுயிர்களையும் வந்து பெருக்கி வந்து வெளியில் வந்து அதை அனுப்புது அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் மண்புழு உரத்தில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அப்புறம் இந்த ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியா அதை கூட எல்லாத்தையுமே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உரம் வந்து அது கிடைக்கும். என்னுடைய கண்டுபிடிப்புகளாகிய மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் இந்த கற்பூர கரைசலை நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு என்னன்னா பூக்கும் அந்த மாதங்கள் வந்து நாட்கள் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அன்சீசனில் பூ வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம். சீசனில் பூ வரும்போது உங்களுக்கு எப்படி லாபம்னா சொந்த வீட்டிலே இருக்கிறவங்களே நம்ம வீட்டு ஆளுங்களை இதுக்கு களை வெட்டுறது, இதுக்கு வந்து பூ பறிக்கிறது, இதுக்கு வந்து திண்ணீர் பாய்ச்சது எல்லாம் நம்மளே பண்ணிக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தான் உங்களுக்கு லாபம். இது ஆட்களை வச்சு நீங்கள் வந்து பூ பறிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லாபம் கிடையாதுங்க. ஏன்னா சீசனில் ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக போகும். ஒரு சிலர் சென்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அதாங்க இதில் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் மிக பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நோய் மேலாண்மை. இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த யார் யார் வீட்டில் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விவசாயம் மட்டும்தாங்க வந்து சிக்கல் இல்லாமல் வந்து ஓடுதுங்க. ஏன்னா மீதி எல்லா இடத்துலையும் பிரச்சனை தாங்க. இப்போ ஒரு கரும்பை ஓட்டினாலும் அவங்க வந்து காசு கொடுக்கறதில்ல, ஆலைகள்லாம் பல மூடிட்டாங்க. அந்த மாதிரி எந்த பயிர் செய்ய நெல் பயிரில் அதிகப்படியான செலவாகுது அது ஒரு பக்கம். அதாவது ஆட்கள் நடவு கூலி அறுவடை கூலி எல்லாமே வந்து எங்கேயோ போய் நிற்குதுங்க. அதனால் இது வந்து எப்படின்னா இன்றைக்கி அந்த யார் யார் வீட்டில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுடைய விவசாயம் மட்டும்தான் வந்து போகுது. ஏன்னா அவங்க மாதம் மாதம் கரெக்டான அந்த சம்பளம் வர்றதுனால இந்த விவசாய தேவைக்கான முட்டுவலி செலவு இடுபொருள் செலவுக்கு வந்து அந்த காசு வந்து இதுவாகுதுங்க. அதனால் இன்றைக்கி அவங்க தான் காப்பாற்றுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி விவசாயத்தை அந்த சாஃப்ட்வேர் எம்ப்ளாயீஸு. அதாங்க விஷயம். இந்த மல்லிகை சாகுபடின்றது வந்து எப்படின்னா ஒரு பொறுமையாக வந்து ஒரு அவசரப்படாமல் செய்யக்கூடிய ஒரு வேலைங்க. அதுக்கு கரெக்டான நேரத்தில் அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கவாத்து பண்ணதில் இருந்து வேரில் வந்து ஃபீடிங் வந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான துளிர் அதிகப்படியான பூக்கள் வந்து உருவாகும். பூக்களில் வந்து நோய் அதாவது அந்த ஒரு மாதிரி அந்த அந்த ஒரு மாதிரி சிகப்பு அரும்பு அது வரும். இந்த இதிலே வந்து ஒரு மாதிரி சிகப்பாக போயிடும் அந்த மொட்டுகள். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த மொட்டுக்கள் வந்து ஷேப்லெஸ்ஸில் இருக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சி இந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து வளைஞ்சிட்ருக்கும். இதெல்லாம் மார்க்கெட்டில் விலை போகாது. அவன் இது போனாவே ஏதோ வேறு வழி இல்லாமல் விற்று கொடுக்கணும், இவன் நம்ம கிளைண்ட்டுன்ற மாதிரி தான் வந்து அந்த வியாபாரிகள் வந்து அதை விற்று கொடுப்பாங்க. பூக்களினுடைய அப்பியரன்ஸை எப்போ நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் நல்லபடியான ஒரு லாபம். நீங்கள் வந்து அதாவது அந்த நுண்ணூட்ட சத்துக்களை கரைச்சி கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நீங்கள் அது அதிகமாக பயன்படுத்தும் பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா பூக்களினுடைய எடை வரும். அதே நேரத்தில் வேம் பயன்படுத்தும் போது பூக்களினுடைய எடை வந்து உங்களுக்கு அதாவது கவர்ச்சியான பூக்கள். இந்த கவர்ச்சிக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் சொன்ன அதாவது மீனமிலம் பழக்கரைசல் இன்னும் சில அந்த இயற்கை கரைசல்களை எல்லாம் சேர்த்து ஒரு லிக்விடை தயார் பண்ணி அதை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதாவது ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக அந்த ஒரு இதில் கூட பார்க்கலாம் நீங்கள் அந்த ஒரு அந்த திரு ஒரு எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த மொட்டுகள் பார்த்திங்கன்னா வெண்பனி வந்து அந்த கூட்டமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கலர் ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக பார்க்கணும். மல்லிகை வந்து நல்ல ஒரு பயிர் தாங்க. விவசாயினுடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய பயிர்களில் மல்லிகை ஒன்று. இதில் பாடு அதிகங்க. நம்ம தான் வந்து ரெடியாக இருக்கணும். கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இதில்
நாம் நல்ல ஒரு இது வந்து பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் 5 மாசம் காலம் நாங்கள் இதில் வந்து நம்ம அன்சீசனில் பூ வர வைக்கிறது தான் சாமர்த்தியம். அதை வர வைக்கக்கூடிய சாமர்த்தியம் ஒரு விவசாயிக்கு இருக்கும் பட்சத்தில் இதில் நல்ல லாபம். சீசன் பூக்கள்லாம் வந்து எப்படின்னா அது வர்றது நம்மளுடைய இடுபொருள் செலவு, நம்மளுடைய கூலி ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா போக்குவோம் வந்து அதை போட்டுக்கிட்டால் கூட அதோடு வந்து நமக்கு அது இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம வரோம். அதனால் அன்சீசனில் பூ வந்து வர வச்சுக்கிறது ஒரு விவசாயினுடைய ஒரு திறமை. நன்றி, வணக்கம்.